करता है। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, गोपिका जीवन स्मरण भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम श्रीमद्बोधेन्द्र योगींद्र प्रह्लाद नारद पराशर ुन वसिष्ठ विभीषणादी परम वागवता स्मरा जन्मादस्वयादितरतस्ाचेष्विज्ञस्वराट्मृदायादिगवे मुह्यूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रुसर्गो वृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदकोपकुमाराय गोविंदाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं नामो नमामि हरिं परम सुरत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद भगवानुடைய परम कल्याण गुणங்களுக்குள்ளே தன்னுடைய பக்தர்களுக்கு வசப்பட்டவன் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு குணம் பகவானிடத்தில் காணப்படுகிறது பக்த பக்திமான் என்று பாகவதம் சொல்றது. பின்னாடி தசமஸ்கந்தத்துல சொல்லும் பொழுது பக்த பக்திமானே பக்தர்களிடத்திலே பக்தி உள்ளவன் பகவான கிருஷ்ணனை கொண்டாடுறது. தன்னுடைய பக்தர்களை நாடி தன்னுடைய பக்தர்களிடத்திலே பகவான் அடிமையா இருக்கான். ஒரு கோபி பெண்ணை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா பகவான் அதுக்காக அவளுக்காக ஒரு குட்டி யானை மாதிரி அவளிடத்துல நடக்கிறான். தர்சய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணம் சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயண தீர்த்தர் சொல்றார். நீ காத ஆட்டினா நான் உனக்கு பெண்ணை தருவேன் அப்படின்னு ஒரு கோபி சொல்றா. உடனே உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த பரமாத்மா அவளுக்காக யானை குட்டியான மாதிரி நடந்துவான். அவ சொல்றா காதை அசைக்கணும் அப்படிங்கிறா. உடனே காதை இப்படி 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 ஆட்டான். உடனே அந்த கோபி சொல்றா உண்மையாவே நிஜமாலுமே நீ கா நீ காதை ஆட்டணும் அப்படிங்கிறா. நம்மளால காதை ஆட்ட முடியும், தலையவனா ஆட்டலாம், காதை ஆட்ட முடியாது. ஆனா பகவான் காதை ஆட்டுறான். உலகத்தையே ஆற்ற பிரபு இந்த கோபியினால ஆட்டுவிக்கப்படுறான். பகவான் பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கிறான். ஆனால் அந்த பகவான் தன்னுடைய பக்தர்களிடத்துல சிக்கி விடுறான். சிக்கிண்டு அவர்கள்
இருந்து பகவான் தப்பிக்க முடியாம பிரணய ரசனையா திருதாங்கிரி பத்மஹா என்று பக்தி சூத்ரோபனத்தஹா என்றெல்லாம் பாகவதத்துல பிரசித்தி. பக்திங்கிற ஒரு கயிறு, பிரேமைங்கிற ஒரு கயிறுனால பகவானை கட்டிவிடுறார்கள். அதனால பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, பகவான் ஓடி வரான், கூட்டம்னு ஓடி வரான். ஆகுந்த இவமே சீக்கிரம் தரிசனம் யாத்து சேதசி என்று சொல்றார். பஜனை பண்றவா விஷயத்துல பகவான் ஓடி வர்றான். குட்டலா குட்டை மாதிரி இருந்ததே குட்டப்பா, நான் குசு கடிச்சுதா அதனால கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன், இல்ல வெப்பமா இருந்து வேர்த்து கொட்டிதா அதனால நான் கிருஷ்ணான்னு சொல்லுவோம். நீங்க என்னதான் கூட்டல் குளத்துக்கு இந்த குட்ட மாதிரி இருந்தது, ஆகூத இவமே சீக்கிரம் வேகமா வரும், அவ்வளவு வேகமா வரும். பக்தர்களிடத்துல தான் கட்டுப்படுறான் அப்படிங்கறத பல சரித்திரங்கள் காட்டுறது. அவர்களுடைய ஏகாந்த பக்திக்கு பகவான் கட்டுப்படுறான். திரௌபதி கூட்டா உடனே ஓடி வரான், குளத்திலேருந்து ஒரு யானை கூட்டா ஓடி வரான். தெரியாம அவனுடைய நாமத்தை சொல்லிட்டா கூட தான் வரலன்னாலும் தன்னுடைய பார்ஷதால அனுப்புறான். நாமத்தை தெரியாமத்தான் சொன்னான் அஜாம்பிளன், ஆனால் அவன் பகவானுடைய நாமத்தை சொன்னான் அப்படிங்கிறதுனால அவன் குருவதோ ஹரிகீர்த்தனம் என்று நிசம்யே மிரியமானசியே குருவதோ ஹரிகீர்த்தனம் என்று நாராயணன் அனுப்பினான் அப்படின்னு ஸ்ரீ பாகவதமே சொல்றது. தன் நாமத்தை சொல்றவாள் பகவான் கைவிடுறதில்லை. தன்னை யார் நினைக்கிறாளோ பகவான் அவளையே நினைச்சிருந்தான். பகவானுக்கு பக்த பக்திமான் என்றெல்லாம் பெயர். அப்பத்தான் கீதையில பகவான் பக்தியா துவனஞ்சயா சக்கியா அகமேவம் விதோர்ஜுனா உத்தவ கீதையில சொல்லும் பொழுது பக்தியாகம் ஏகையா கிராக்கியகா என்று சொல்றாங்க. பக்தினால என்ன முழுசா கிடைப்பேன், முழுசா கிடைப்பேன். எப்படி கிடைப்பேன் அப்படின்னா, யசோதைக்கு எப்படி கிடைச்சேனோ அப்படி கிடைப்பேன். யசோதைக்கு நான் கிடைச்ச மாதிரி வேற யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிறார். யசோதை பகவானை கட்டி கொண்டுட்டா உரல்ல கோபி கொலுகளே தாமனா என்று ஸ்ரீ பாகவதம். பவந்த பிராகிருதம் யதா தம்பத்வா ஆத்மஜம் என்ன நினைச்சாள் அப்படின்னா, உள்ளே நினைச்சா, உள்ளே நினைச்சு கட்டிக்கிட்டா. யாருடா மர்த்தியலிங்கம் அதோக்ஷஜம் தம் மத்வா ஆத்மஜம் மர்த்தியலிங்கம் அதோக்ஷஜம். சாதாரண குழந்தைய நினைச்சுட்டா. இந்திரன் தான் இவனை கிருஷ்ண மர்த்தியன் நினைச்சா. வாசாலம் பாலிசம் ஸ்தப்தம் அஜ்ஞம் பண்டிதமானினம் கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரித்தே கோபாயே சக்ரு அப்ரியம் என்று இந்திரன் சொல்றான். இந்திரன் கிருஷ்ணனை மனுஷன் நினைச்சதுக்கும் பிரம்மாவும் நினைச்சார். யசோத நினைச்சதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, யசோத தம் புள்ளே நினைச்சான். இந்திரன் என்ன நினைச்சான், மங்கடகம் பொடியன்னு நினைச்சான். எடப்பைய அப்படின்னு நினைச்சான். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால இந்திரனை பகவான் ஒரு தட்டு தட்டினான் தலையில, பிரம்மாவை ஒரு கலக்கு கலக்கினான். விமோகிதா ஆனே அந்த மாயைக்கு பகவானுடைய மாயைய தம்மேல எடுத்து போட்டுட்டார் பிரம்மா, சிக்கிட்டார். அப்படின்னு இங்கிலீஷ்காரன். அதுபோல பிரம்மா ஹண்ட் பண்ண போய் பிரம்மாவே அடிபட்டு விழுந்துட்டார், மாட்டி விட்டார் பகவான். ஸ்வயமேவ விமோகிதா. இதெல்லாம் பாகவதாதி புண்ணிய கிரந்தங்கள்ல பக்தியாகம் ஏகையா கிராக்கியா, பக்தினால நான் முழுசா கிடப்பேங்கிறான். வேற எதுக்கு நான் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதனால நரோதயதிமாம் யோகோ ந சாங்கியம் தர்ம ஏவச்சே ந ஸ்வாத்யாய தபஸ்தியாகோ நேஷ்டா பூர்த்தம் ந தட்சிணா வ்ரதாணி நியமானி தீர்த்தாணி யமாகா யதா வருந்தே சத்சங்கா சர்வசங்க அபஹோகி மாம். உத்தவா,
பக்தியாகம் ஏகையா கிராகியதாம். பக்திக்கு தான் நான் வசப்படுவேன் என்றெல்லாம் பகவான் தன்னுடைய பெருமையை சொல்றான். என்னுடைய பக்தர் நரோதயதி மாம் யோகோ நசாங்கியம் தர்ம உத்தவா. நான் வந்து இது சரீரம் இது ஆத்மான்னு விசாரம் பண்ணிட்டதுனால கிடைக்க மாட்டேன், தர்மா தர்ம விவேச்சனம் பண்ணிட்டதுனால நான் கிடைக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் புண்ணியம் உண்டு. நஸ்வாத்தியாயகா தபகா தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. பக்தி என்ன ஊர்ஜிதம் பண்ணி, பக்திங்கிறது இங்க என்னன்னா பிரேம, அன்அடல்ட்ரேட்டட் லவ் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. பக்தியாகம் ஏகையா கிராஹியதா ஸ்ரத்தையாத்மா பிரியசதாம். இல்ல வார்த்தையை கவனிக்கணும், பக்தியாகம் ஏகையா கிராஹியதா. ஏன்னா எனக்கு ரொம்ப கிராகி, பக்தி இருந்ததுன்னா கிராகி என்னை பிடிச்சு விடலாம். ஏகையா கிராஹியதா என்ன பக்தினால கபக்குன்னு அனுமார சிமிக்க பிடிச்ச மாதிரி பிடிச்சு விடலாம். ஆனால் நான் பிடிப்பேங்கிற எண்ணத்தோட இருந்தேனா நான் ரொம்ப கிராகி பண்ணிட்டு பக்தியாகம் ஏகயா கிராஹ்யதா ஸ்ரத்தயாத்மா பிரியசதாம் பக்தி புனாதி மன்னிஷ்டாக ஸ்வபாகானபி சம்பவாதி. பக்தி இருந்துட்டுனா சண்டாளனும் பரம பவித்திரம் ஆயிடுவான் இல்லையா. அதனால சொல்றார் சண்டாளன் கூட பக்தி புனாதி மன்னிஷ்டாக, உன்னிடத்துல மனசை கொடுத்தான் அப்படின்னா அவன் பவித்திரமாயிடுறான், தான் பவித்திரமாட்டிருந்த தன் குலத்தையும் பவித்திரம் பண்ணிடுறான்னு சொல்றார். விப்ராது விஷட்குண யுதாது அரவிந்தநாப ஆதாரவிந்த விமுகாது ஸ்வபஜம் வரிஷ்டம் ஸ்ரீ பாகவதம். அதனால பக்தி புனாதி மன்னிஷ்டாக ஸ்வபாகான் அபி சம்பவாது தர்ம சத்யாதயோபேதோ வித்யாவா தபசாந்திதா மத் பக்தயா பேதமாத்மானம் நசம்யக் பிரபுநாதி. ஒருத்தனுக்கு வந்து தர்மம் இருக்கு சத்தியம் இருக்கு, தயோபேதா தர்மம் சத்தியம் தய உபேதா இதனோடு கூடினவர்களாக இருந்தும் வித்யாவா தபஸ்வி தபசாந்திதா. அவனுக்கு வித்யா இருக்கு தபஸும் இருக்கு ஆனா பக்தி இல்லை. இதெல்லாம் இருந்து பகவான் சொல்றான் மத் பக்தியா உபேத மத் பக்தியா அபேதம் ஆத்மானம். என் பக்தியா அது முன்னாடியில உபேதன்னு போட்டான், தர்ம சத்ய தயா உபேதோ வித்யாவா தபசான். அதோடு கூடினவர்களானே இந்த இடத்துல சொல்லும் பொழுது பக்தியா மத் பக்தியா அபேதமா மத் என்னுடைய பக்தி இல்லாமல் நசம்யக் பிரபுநாதி என்னுடைய பக்தி இல்லாமல் அவர்கள் முழுமையாவதில்லை. அவர்களுடைய அவர்களுடைய தர்மமோ சத்யநிஷ்டையோ தபசோ வித்யையோ அவது பூர்ணமானதில்லை, பக்தியினால்தான் பூர்ணமாகும். கதம் வினாரோ மகர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ருதலயா சுத்தியே பக்தியா விநாசய. சில பேர்லாம் பகவானை நினைச்சு கண்ணீர் விட்டா ஓ அவளுக்கு வந்து அவ கஷ்டத்தை நினைச்சு அழறா அப்படின்னு சொல்லிவிடுறா, அது அவள்லாம் ஏதோ ஒரு டிராமான்னு நினைச்சுக்கிறா. ஆனா பகவான் கீதையில உத்தவ கீதையில சொல்றான் வினா ஆனந்தாஸ்ரு கலையா சித்தே பக்தியா விநாசயா. பக்திய நினைச்சு கிருஷ்ணனுடைய கருணையை நினைச்சு ஒரு ஒரு கண்ணீர் விடாம அப்புறம் என்னடா பக்தி கண்ணீர் வந்துடுத்தோ அப்படின்னா எத்தனையோ ஜென்மாக்களா பண்ணின அந்த உன்னுடைய கர்மாக்கள்லாம் உன்னை விட்டு விலகிட்டு தூங்குறான். பக்திக்கு அப்படி பெருமை கொடுக்குறான் பகவான், பக்தனை விட எனக்கு பிரியம் உள்ளவன் யாரும் இல்லைங்கிறான். இந்த பக்தன் எத்தகையவனாக இருப்பான் அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்றான் மயா சந்துஷ்ட மனசகா சர்வா சுத்தமயா திசகா அகிஞ்சனசிய தாந்தசிய சாந்தசிய சமச்சேதசகா. என்னுடைய பக்தனுடைய குணங்கள் அகிஞ்சனகா, உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பெருசா நினைக்க மாட்டான். தாந்தசிய சரீரத்துல புலன்கள்லாம் அடங்கினவா சாந்தசிய அந்த அந்த உள்ள சித்தம் அடங்கினவனா இருக்கான்.
சமச்சேதசகா சுக துக்கங்களை சமமா பாவிக்கிறான். மயா சந்துஷ்ட மனசகா கிருஷ்ணனிடத்துல மனசு சந்துஷ்டி அடைஞ்சிருக்கும். சர்வா சுகமயா திசகா ந பாரமேஷ்டியம் ந மகேந்திர திஷ்யம் ந சார்வபௌமம் ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வா மையர்பிதாத்மேச்சதி மத்வினான்யத். எனக்கு என்னிடத்துல பிரியம் உள்ளவன் வேற எதையுமே கேட்க மாட்டான், வேற எதையுமே கேட்க மாட்டான். யார் என்னிடத்துல பிரியம் உள்ளவா என்னை விட்டுட்டு எங்க போவா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அவ என்னத்தான் கேட்பா, அவளை நீ கொண்டு பிரம்ம பதவியில உட்கார வைக்கிறேன், நான் ஏன் சாதங்கள்லாம் போறேன், என்ன ஆளை விடுவோம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு இங்க கதை கேட்கறது போதும் அப்படின்னு அடியே சொல்லுவான். அப்படிலாம் பக்தாள் இருக்கா, எனக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொல்றவா ஒரு சாதாரண ஒரு ஆடு அப்படின்னா பாகவதம் சொல்றதுனாலே ஒரு பாகவதம் சொல்றவாளிடத்திலேயே நமக்கு அவ்வளவு பிரேமை ஏற்படுமாகி சாட்சாத்து ரெண்டுத்துக்கும் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் சொல்ற விஷயமாவும் கேட்கிற விஷயமாவும் கேட்கணுங்கிற எண்ணமாகவும் கேட்க வைக்கின்ற சத்புத்தியாகவும் சத்சங்கமாகவும் இதை ஏற்பாடு பண்ணின குருநாதனாகவும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய கண்ணனிடத்துல எவ்வளவு பிரேமம் தான். அந்த கண்ணன் சொல்றான், மத்வினான்யத் மய்யர்ப்பிதாத்மா ந இச்சதி, மய்யர்ப்பிதாத்மே இச்சதி மத்வினான்யத். என்ன தவிர வேறு எதுவும் அவன் ஆசைப்பட மாட்டான். என்ன தவிர அது என்ன வேற இடத்துக்கு போயிட்டா என்ன மறந்து போயிட்டான்னா என்ன பண்றது, இல்லைன்னு ஆமா அவன் மறந்து போயிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் கூட, அப்படிங்கிற பயம் கூட. அதனாலே அவ போகமாட்டான், நம்மளை விட்டு போகமாட்டான். யோக சித்தி அபுனர்பவம் வா, யோக சித்திலாம் வந்தா பகவான மறந்து போயிடுமா, நான்கிற என்னென்ன நான்கிற எண்ணம் வந்துடும். அதனால பகவான் சொல்றான், ந பாரமேஷ்டியம் பிரம்ம பதவியும் கிடையாது, மகேந்திர திருஷ்டியம் மகேந்திர சொர்க்கலோகம் சார்வபௌமம் பூமியே ஆளக்கூடிய பதவி ரசாதிபத்தியம் அப்படின்னு பகவான் சொல்றான் இல்லையா, ந சார்வபௌமம் சார்வபௌமனா இருந்தும் அந்த சார்வபௌமத்துவத்தை விரும்பல யாரு, அம்பரீஷன். அம்பரீஷன் விரும்பலையே, பேர்பட்ட பக்தனா இருக்கா, பேர்பட்ட பக்தனா இருந்தா ந ததாமே பிரியதமஹா ஆத்மயோனிர் ந சங்கரஹா, ஆத்மயோனியான பிரம்மாவும் எனக்கு பிரியதமன் கிடையாது. ந ததா எத போல அதை போல ந ததா மே பிரியதமஹா ஆத்மயோனிர் ந சங்கரஹா சங்கரனும் ந ததா பிரியதமஹா. யாரோ உன்னை மனசுல வச்சுட்டு சொல்றான், எனக்கு என்னிடத்திலிருந்து தோன்றியவரான ஆத்மயோனியான பிரம்மாவோ பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவரான ருத்ரனோ ந சங்கரஹா நச்ச சங்கர்ஷனோ, இல்ல என்னுடைய அம்சமாவே இருக்கக்கூடியவரான சங்கர்ஷன மூர்த்தியோ ந ஸ்ரீஹி, இல்ல என்னுடைய அகலவில்லேன் இறையும் என்று இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கையோ நயேவாத்மா, இல்ல நானேவோ யதா பவான் இந்தவா உன்னிடத்துல நான் வச்சிருக்கிற பிரியம் என்னை விட அதிக பிரியம் உங்ககிட்ட வச்சிருக்கேன்டா, என்னுடைய ஆத்மாவே நீ வெளியில நடமாடிட்டு இருக்கடா, உன்னுடைய பக்தி அலாதிடா, பிரம்மா என்னதான் பிரம்மாவுடைய பக்தி அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு கருத்துமா இருக்கடா, போய் படைக்கிறேன்னு போயிடுறார் இல்லையா. மத்த வாழ்க்கைலாம் அவ்வாளுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஸ்ரீக்கு என்னுடைய ஹயத்துல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கா, நான் திரும்பி பார்ப்பேனான், நீ எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லையே. என்னுடைய நான் சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு நான் உடுத்தினதை உடுத்திட்டு நான் சூட்டின புஷ்பத்தை சூடிண்டு அப்படியே என் பின்னாடி என்னுடைய வாக்கை அனுசரிச்சுட்டு நடக்கக்கூடிய உனக்கு உன்னிடத்துல நான் அடிமையா இருக்கேங்கிறான். பேர்பட்ட பக்தன் இருந்துட்டா ந ததாமே பிரியதமா ஆத்மயோ நிர் ந சங்கரஹா நச்ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீஹி நைவாத்மா யதா பவானி, யதா பவானி உம்மை போல ஒரு பக்தன் நிரபேக்ஷம், எப்பேற்பட்டவன் நீ எப்பேற்பட்டவன், நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதரிசனம்
అనువ్రజామి అహం నిత్యం భూయేయేత్యంగ్రిరేణు. అప్పుడు ఇవి భక్త నిరపేక్షణ ఎన్నడతం ఎదుర్పాకట, దర్శనం కూడా ఎదుర్పాక మాట, కిడచ్చా సంతోషం, కిడకలేనా హృదయంలో భావించింది. ముని శాంతం మనసునాల என்ன மனனம் பண்ணினதுனால முனி சாந்தம் சர்வ இந்திரிய விருத்திகளும் அடங்கினவன். அப்பேற்பட்டவன் நிர்வைரம் சமதரிசனம், எந்த ஜீவராசின் இடத்துல அவனுக்கு விரோதம் கிடையாது, யாருக்கும் அவன் விரோதி கிடையாது. யாரையும் அவன் விரோதியா பார்க்கறதுனால பார்க்காததுனால அவனையும் யாரும் விரோதியா பார்க்க மாட்டான். அப்பேற்பட்ட பக்தன் சமதரிசனம், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனுடைய பிரசன்சியே பார்க்கக்கூடிய ஒரு பக்தன். அப்படி ஒரு பக்தன் இருந்துட்டான், அவன் பின்னாடி நான் போவேன். அனுபிரஜாம் யகம் நித்தியம், அனுபிரஜாமி அகம் நித்தியம், நான் அவன் பின்னாடி போவேன். அவனுடைய பாதத்துல இருக்கக்கூடிய மண் எடுத்து நான் என் தலையில போட்டுப்பேன். அவனல்லவோ பக்தன், ததாமே பிரியதமஹா, அவனை போல பிரியத்தமன் எனக்கு யாரும் கிடையாது. பக்தன் விஷயத்துல பகவானுடைய வாக்கு, பக்தன் பகவானுக்கு எவ்வளவு அருமை அப்படிங்கறத இங்க சொல்ற. பக்த பராதீனகா அப்படிங்கிறதோ, ராதையினுடைய திருவடி மண்ணை எடுத்து நான் தலையில தெரிச்சுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றதோ இங்க புரிஞ்சுக்கணும். பாகவதம், பாகவதம் இல்லையா, ஜெயதேவரை போல பாகவதம் வருமா? பாகவத சிரோமணி இல்லையா? அதனால அனுப்ரஜாம் யகம் நித்யம் ஏன்கிரேணுபிகி, பேர்பட்ட பக்தன். ஓ ந சார்வபௌமம், பூமிய ஆள்றான் அம்பரீஷன், பூமிய ஆண்டாலும் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அவர் பதிக்கவே இல்லை. அதனால அவர் சொல்றார், அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மகீம் அவ்யயாம் ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாத்துலம் புவி. இல்லாத செல்வம் அவனுக்கு இருந்தது, அழியாத செல்வம் கிடைத்தும் ஏழு தீவுகள் கொண்டதான இந்த பூமியை ஏக சக்கராட், ஏக சம்ராட்டாக ஒரே வெண்கொற்றக்குடையின் கீழ் அயோத்தியிலிருந்து ஆட்சி பண்ணினான். வேறுபட்ட விஷயத்த உலகத்துல வேற எவனாவது இருந்தா மேலே அதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம், இவ்வளவு சொத்து இவ்வளவு ஆள் பட எல்லாத்தையும் என்ன நினைச்சாருன்னா, அவர் சொப்பனத்தில் கண்ட பொருள் போலே நினைத்தார். சொப்பனத்துல ஒருத்தன் நிறைய பாக்குறான், ஏ குடவுன்ல பணமா அடிக்க வச்சிருக்கு சொப்பனத்துல, அது அவன் குடவுன் அப்படின்னு பேர் கூட போட்டு, அவர் பேரை போட்டு அவருடைய கிடங்கு பணக்கிடங்கு அப்படின்னு போயிட்டு, பணக்கிடங்கு அதை மாத்திடக்கூடாது, பாவை வேற ஏதாவது மாத்திட்டோம்னா அர்த்தம் மாறிவிடும், அது பணக்கிடங்குன்னு போட்டு. தூங்கி எழுந்தா பணக்கிடங்கு எனக்கு இருக்குன்னு, பணக்கிடங்கு எனக்கு இருக்குன்னு சொல்லுவானோ? கிடையாது இல்லையா. அது போல சர்வம் தத்து ஸ்வப்ன சம்ஸ்துதம், சொப்பனத்தில் கண்ட பொருள் போல நினைத்தார். மேலேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விசதி எத்துமானி. மற்றவர்கள்லாம் இது மாதிரி உனக்கு கிடைச்சதுன்னா தமோ குணத்துல முழுகிடுவான், என்னோடதுன்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்க போயிடக்கூடிய விஷயத்த வித்வான் விபவ நிர்வாணம், இதுல இருந்து வெளியில வந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ந பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந மகேந்திர திஷ்டியம், என்ன தவிர வேறு எதுவும் என் பக்தன் ஆசைப்பட மாட்டாட்டா, பேர்பட்ட பக்தனை நான் கொண்டாடுவேன். அப்பா அவனை போல பிரியத்தமன் எனக்கு யாரும் கிடையாது. அவனுக்கு பின்னாடி அனுபிரஜாமியகம் நித்யம் அங்கிரி ரேணுவி அப்படின்னு சொன்ன விஷயம் அம்பரீஷ் சரித்திரம். அதனால சொல்றார், அம்பரீஷன் எத்தகையவன், அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதி மகீம் அப்யயாம் ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விசதியத் குமானி. எப்படி இத மனச பிடிச்சிட்டாருனா, வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு, பகவானிடத்திலும் பகவானுடைய பக்தர்களிடத்திலும் வெகுமான புத்தியோட இருந்தார்.
प्राप्तो भावं परं विश्वं येनेदं नोष्टवत् स्मृतं உலகத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓட்டாஞ்சிட்டு போல பார்த்தா இதெல்லாம் அழிஞ்சிடும் இது இருக்கும் பொழுது நான் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா இதுலயும் நமக்கு ஒரு விஸ்மயம் ஏற்படலாம் தப்பு இல்லை அது ஒரு மோகம் ஏற்படலாம் அது வேணும் இது வேணும் ஆனா ஒரு நிமிஷம் ஆலோசனை பண்ணி பார்த்தா ரெண்டு விஷயம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும் ஏன் ஒரு வீடு பார்த்துட்டு இந்த வீட்டுல போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அது போய் பண்ணுவேன் இந்த வீட்டுல போய் நான் இருந்தா எனக்கு இப்ப இருக்கிற ஒரு நாமா சொல்ற நிலையோ இந்த குருநாதர தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணமோ அதிகமாகுமா குறையுமா குறையும்னா அது வேண்டாம் வேண்டாம் ரெண்டாவது நான் எது பண்ணினாலும் நேற்று இருந்ததை விட நான் இன்னைக்கு பெட்டர் பர்சன் ஆவேனா என்னிடத்துல இருக்கக்கூடிய குறைகள் விலகுமா காமம் குரோதம் மதம் மத்சரியம் ரூபித்தனம் அசூயி எல்லாருக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகிறேன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொத்த சொல்ல சொல்றேன் என்னால ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பழக முடியல இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்காம நான் சும்மா ஊரை ஏமாத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் தெர் இஸ் நோ பாயிண்ட் யாரை ஏமாத்துறேன் கிருஷ்ணனையா இல்ல என்னையா ஊரை விடு இருக்கிற ஒரே வஸ்து என்னுடைய ஆத்மா கிருஷ்ணன் யார போய் ஏமாத்த போறேன் இல்ல கண்ணனை ஏமாத்தான் முடியுமா அதனால இது ஆலோசனை பண்ணி பார்த்தாலே பாதி விஷயம் நமக்கு சால்வ் ஆயிடும் எந்த விஷயத்துக்கு நீ பறக்கிறியோ அந்த விஷயம் கிடைச்சா நீ வந்து பக்தியில முன்னேறிடுவியா என்ன இருந்தாலும் லைஃப்ல வந்து நீ படுத்துட்டா காத்தால அதே மாதிரி ஆளாதான் எழுத்துட்டு போற இன்னைக்கு டிக்கெட் வாங்கினா அடுத்த ஜென்மான்னு இந்த ஜென்மால என்ன இருக்கோ அதே காரி பார்வர்ட் ஆகும் அதே காமம் அதே குரோதம் அதே மதம் அதே மத்சரியம் லோபித்தனம் அசூயி கெட்ட எண்ணம் இஞ்சி போனா என்னை பத்தி நான் எவ்வளவு பெரியவன் பேசிட்டு போறேன் இல்ல அடுத்தவன் எவ்வளவு மட்டும்னு சொல்ல போறேன் தற்புகழ்ச்சி பர நின்ற தேவையில்லாம யாரையாவது சுத்தி பேச மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது ஸ்பஷ்டமா தெரியறது அப்படி இருக்கும் பொழுது நான் அதை பண்ணினா இதை பண்ணினா நான் ஆள் மாறிடுவேனா அது என்ன இந்த மொட்டை தலைக்கு டோப்பா வச்சுக்கிற மாதிரிதான் ஒரு பிரயோஜனம் ஒரு காத்தடிச்சுன்னா டோப்பா பறந்து போயிடும் அது பெட்டர் லேர்ன் டு சீ தி ரியாலிட்டி மண்டையில முடியலன்னு பார்த்து கத்துப்போய் என்ன இதுல என்ன இருக்கு லைஃப்ல போய் நம்மளை வந்து நம்மளே மகானா நினைச்சுக்கிறத விட ஒரு பெரிய தப்பான விஷயம் உணர்த்த எதுவுமே நம்மள தர்மாத்மா அப்படி இப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்ட இதுவும் ஆசைப்பட்டு பாகவதர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அது ஒரு பாகவதர் ஆயிட மாட்டமா ஆனா யதார்த்தம் அவனுக்கு தெரியும் இல்லையா அதனால பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவது ஸ்மிருதம் எல்லாத்தையும் அழிந்து போகக்கூடிய பொருளாக நினைத்தார் சரீரம் உட்பட என்ன போயிடும் நிற்காது அது நீங்காத செல்வம் இல்லை அவர் எதை முக்கியமா நினைச்சார்னா வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு சாதுக்களிடத்திலும் வாசுதேவனுடைய பக்தர்களிடத்திலும் வாசுதேவனிடத்திலும் மனச வச்சார் சபை மன கிருஷ்ண பதார வித்த யோகோ வச்சாம் சிவைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்சனே திருசௌ தத்ருத்ய காத்திர ஸ்பரிசேத்த சங்கமம் கிராணம் சே தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் தத் அர்ப்பிதே பாதோ ஹரேகே க்ஷேத்ர பதானுசர்ப்பணே சிரோ ஹிருஷிகேச பதாபிவந்தனே காமம் ச தாஸ்யே நது காம காம்யா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதி இதுதான் அவருடைய சர்வ வாழ்க்கை ஏச்சி சர்வ சுகேந்திரா துக்காராம் சொல்லும்போது சொல்றார் எப்பொழுதே எனக்கு விட்டலனுடைய தியானம் இது ஏச்சி சர்வ சுக இதுலயே சர்வ சுகங்களும் முடிஞ்சு போயிடுச்சு பத்ராஜர் ராமதாசுக்கு ராம ராமா ஏமி ருச்சிரா எந்த ருச்சிரா ராமா இந்த ரெண்டு ராமங்கிற ரெண்டு அக்ஷரத்துல சர்வ சுகமும் முடிஞ்சு போயிடுச்சு வேற அதுக்கு அந்நியதா ஒரு சுகம் இல்லை அது போல இவர் இருக்கார் இவருடைய இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள் பிரவர்த்தி இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறது இல்லையா அதனால
அந்த இந்திரியங்களை மனச கிருஷ்ணனுடைய மனசுல விட்டார். சபை மனகா கிருஷ்ண பதார வித்தையோ, மனச ஒரு மண்டா பண்ணி கிருஷ்ணனுடைய திருவடியாகிய தாமரையில புழுகினார். வாக்குனால வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனை கொண்டும் பாகவத சொல்லிட்டு இருந்தார். கரவு ஹரேகே மந்திர மார்ஜனாதி தானே தன்னுடைய கிருஷ்ணனுடைய கோவில போய் சுத்தம் பண்ணினார். ஸ்ருதி சகாராச்சுத சத்கதோதையே காதுனால கிருஷ்ணனுடைய கதைகளே கேட்டார். முகுந்த லிங்காலய தரிசனே திரிசௌ கண்ணுனே முகுந்த லிங்க ஆலய தரிசனே திரிசௌ தத் இந்த சரீரத்துக்கு பிரயோஜனம் என்ன? தத் பிருத்தியே காத்ர ஸ்பரிசேங்க சங்கமம் பாகவதால போய் ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவளுக்கு கைங்கரியம் இந்த தோல் உணர்றது இருக்கு அப்படின்னா அதுக்குதான் வாசுதேவ புஷ்டின்னு தரந்தான். மகாபிரபு ஓடி இருந்து அவன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். பிரேமையில அவனுடைய புஷ்டரோகத்தையே சரி பண்ணினான் மகாபிரபு. பாகவதம் அவன் அப்படி ஒரு பிரேமையோட இருந்தான். அவன் புஷ்டம் பிராரப்தம் மகாபிரபு அதை பார்க்கல. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தமான அவனுடைய சித் சுரூபத்தை பாக்குறான். நாமா சொல்லி அவன் பழுத்துருக்கான். கிராணம் சத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிதே ஸ்ரீமத் அவனுடைய திருவடியில அர்ப்பணிக்கப்பட்டதானே தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிதே மூக்குக்கும் ரசனாம் ததர்ப்பிதே துளசிய அது முகத்து பார்க்கணும். பாதௌஹரேகே க்ஷேத்ர பதானு சர்ப்பணே கால்னால கிருஷ்ணன் கோயிலுக்கு நடந்து பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கூட போயேன். கிருஷ்ணந்தான பிள்ளையார உட்காந்து அங்கூட போய் கா வாசல் வாசல்ல போய் கார்ல இறக்குறான். கால் கொடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம்? டெய்லி கார்ந்தால 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடக்கிறான், 1 கிலோமீட்டர் நடக்கிறான். கிருஷ்ணன் கோயிலுக்கு போனோம்னா நடந்து போறதுக்கு யோஜனை பண்ண. பாதௌஹரேகே க்ஷேத்ர பதானு சர்ப்பணே சிரோஹி ரிஷிகேஷ பதாபி வந்தனே தலை தலையே நீ வணங்காய்கிற அப்பர் பெருமாள். தாசர்களையும் ஹரிதாசர்களையும் கிருஷ்ணனையும் வணங்குகிறார். காமம் உச்சதாசியே நது காம காமியா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதி சர்வ காமமே அவர் நல்ல பஞ்சபட்ச பரமாண்டம் சாப்பிட்டிருக்கலாம். பல தாசிகளை வச்சிருக்கலாம். பெரிய பெரிய அழகிகளுடைய நடனங்களை பார்த்திருக்கலாம். அந்த புறங்கள்ல 1000 உல்லாசமா இருந்திருக்கலாம். பல தேசங்களுக்கு யுத்தத்துக்கு போயிருக்கலாம். என்ன வேணா பண்ணிருக்கலாம். அதை பத்தி அவர் கவலைப்படல. யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயார் பாகவதாளோட கூடி இருந்து பஜனை பண்ணி கதை கேட்கறதுலயே அவருக்கு எல்லா சர்வ சுகமும் அடங்கிவிட்டு ஏற்பட்ட ஒரு பக்தர். துவாதசி ஏகாதசி விரதம் இருந்து மதுவனத்துல வந்து அர்ச்சித்தார், அர்ச்சனை பண்ணினார் கிருஷ்ணனை. அவாத்துக்கு துர்வாசா வந்தார். துர்வாசா பகவான் அபூத்து தஸ்ய தருகிய அதிதி சாட்சாத்து சாட்சாத்து துர்வாசா பகவான் அபூத்து அப்படின்னு பாகவதம். அம்பரீஷனுடைய கல்யாண குணங்கள் அப்படி இருக்கு. அதனாலதான் பகவான் உட்கார்ந்து யோமே பக்தா சமேப்பியா அப்படின்னு சொன்னான். அதனுடைய தொடர்ச்சி தான் பாகவதம். சலை இல்லையது பேர்பட்ட அம்பரீஷன் எப்படி இருந்தார் அப்படின்னா அக்ஷய ரத்ன ஆபரண ஆயுதாதிஷு அனந்த கோசேஷு அகரோத சன்மதி இவ்வளவு விஷயத்தையும் அஷடு தள்ளினார். கிருகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு கிருகம் தாரம் குழந்தைகள் பந்துக்கள் த்விபோத்தம சந்தன வாஜி பத்துஷு யானை குதிரை காலாட்பட முதலிய ரதம் முதலிய வாகன படைகள் த்விபோத்தம சந்தன வாஜி பத்துஷு யானைப்படை குதிரைப்படை காலாட்பட எல்லாத்தையும் தள்ளினார். அக்ஷய ரத்ன அழியாத ரத்தனம் ஆபரண ஆயுதாதிஷு அவருடைய ஆயுத கிடங்கு அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் குப்பைன்னு தள்ளினார். இதெல்லாம் என்ன? அனந்த கோசேஷ் அவருடைய ட்ரெஷரி அதையும் தள்ளினார். அகரோது அசன்மதி இதெல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள்.
இதெல்லாம் ஒண்ணும் நம்ம காப்பாத்தாது, கிருஷ்ண கிருப தான் காப்பாத்தும். அப்படி இருக்கா பகவான் அவருக்கு தஸ்மாத் அதாவது ஹரிஷ்சக்கரம் பிரத்தனீய பகா பயாவகம் என்று பிரித்தியனை காப்பாத்துறதுக்காக பிரத்யனீக பயாவகம் தஸ்மா அதாவது ஹரிஷ்சக்கரம் பிரத்யனீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பிரித்யாபிரட்சணம். தன்னுடைய பிரித்தியனை ரட்சிக்கிறதுக்காக சுதர்சன சக்கரத்தை பெருமாள் கொடுத்திருக்கார். சுதர்சன ஆழ்வார இங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். திருவாசா வந்தார், அவர் வம்பிழுக்கணும்னு வந்திருக்கார். அவர் கடைசியில அவர் ஆபிச்சாரம் சாப்பாடு போன சாப்பிட போன இடத்துல போய் அவர் கிள்ளி சூனியை வச்சுட்டார். தெரிஞ்ச கதை. கடைசியில இதுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது சுதர்சன ஆழ்வார். ஏன்னா என்னுடைய பக்தன் எத்தகையவன் அப்படின்னா சமசித்தகா சாந்தகா நிர்வயிரகா, யாரிடத்தையும் அவர் கோபம் கிடையாது. என்னையாடா நீ வந்து ஆவிய ஏவி பேய ஏவின உன்னை என்ன பண்டைய உடைக்கிறம்பா அப்படின்னு சக்கரத்தை கலப்பி விடல. சாமர்த்த தங்கினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னா பட்டினத்தாருங்கிற பெரியவன். அவருக்கு விஷம் வச்சா ஒரு ஆபத்துல அவன் அக்கா பட்டினத்தார் சன்னியாசம் வாங்கினோட சொத்தெல்லாம் அனாதை சுத்த போறது என்ன. உடனே அந்த அந்த அப்பத்தை தூக்கி ஓட்டுல போட்டார், வீடு பிடிச்சுன்னு எரிஞ்சுது. சொல்லிட்டு போனார், ஓட்டப்பம் வீட்டை சுடும் தன்வினை தன்னை சுடும், இந்த அப்பத்துல வச்ச விஷம் உன்னை சுட்டுதுங்கிறார். அவங்களும் மண்டலமா வீட்டு போனார். அது போல துர்வாசா பண்ணிட்டு துர்வாசாக்கே திருப்பி வருது. எல்லா இடத்துலையும் ஓடினார், பரமேஸ்வரனை பார்த்தார், பிரம்மாவை பார்த்தார், இந்திரனை பார்த்தார், கடைசியில் பகவானே வந்து சரணாகதி கொடுத்தார். சந்தக்யமானோ அஜித சக்தி அஜித சஸ்திர மண்ணினா தொற்பாத மூலே அஜித சவே பது ஆஹா அச்சுதானந்த சதீப்சித பிரபோ கிருதாகசம் மாவகி விஸ்வபாவனா. ஏ பிரபு, உன்னுடைய அடியார்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னே சொல்றார். அஜானதாதே பரமானுபாவம் கிருதம் மயாகம் பவதப்ரியானாம். உன்னுடைய பெருமை தெரியாம உன்னுடைய பக்தர்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நாரகோபி, உன்னுடைய நாமத்தை சொன்னா நரகத்துல இருக்கிறவங்க கூட நரகமே சொர்க்கமாகும். நாமங்கள் உடையன் நம்பி அப்பேற்பட்ட உன்னுடைய பக்தர்களுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப பகவான் கீதையில யோகே பக்தகா சமேப்ரியா அப்படின்னு சொன்ன மாதிரி சில வார்த்தைகளை பகவான் சொல்றான். பாகவதத்துல முத்தான வார்த்தை அப்படியே ஹிருதயத்துல எழுதி வச்சு அனுசந்தானம் பண்ண வேண்டிய வார்த்தைகள். சிற்சில சமயங்கள்ல இது போல சில வார்த்தைகளை உன்னாத்தல எழுதி கொடுப்பான். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு கையெழுத்து கொடுவார். அந்த அப்பப்ப எடுத்து அப்படி பாத்துக்கிறோம் இல்லையா, அந்த புஸ்தகத்தை எடுத்து நாராயணம் பண்றோம் இல்லையா, அந்த புஸ்தகம் இந்த மாலை கொடுப்ப, உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கழுத்துல போட்டார். அப்பப்ப அந்த மாலையை அப்படியே பார்த்து அந்த மாலையை பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்மரணை என்ன பண்ணினோம், இந்த ஒரு கிருப்பைக்கு நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ரொம்ப பண்ண வேண்டியது இல்லை, மழையில போய் நிக்கணும், அந்த கருணை மழையில போய் நின்னோம். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பண்ணி இருந்தா கூட, அந்த பண்ணிக்கு ஒரு குழு இருந்தா கூட, அந்த அனுகிரகம் தான் கிடைச்சிருக்கும் நமக்கு, அந்த நிக்கிற அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அது போல இங்க பகவான் அம்பரீஷனை பத்தி சொல்றான். அது ஒரு குரு பக்தனோ ஹரிபக்தனோ சிவபக்த ஒரு பக்தன் பிரியம் உள்ளவன் அனுசந்திக்க வேண்டிய விஷயம். பகவான் சொல்றார், துர்வாசா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அகம் பக்தபராதீனோ யஸ்வதந்திர இவ த்விஜே சாதுபிர் கிரஸ்த ஹிருதயோ பக்தைர் பக்த ஜனப்ரியா. பக்தனுக்கு அடிமை ஆயிட்டேன். அகம் பக்த பராதி, பக்தனுடைய பராதீனத்துல நான் இருக்கேன். பக்தன் என்னை எப்படி வைக்கிறானோ, பக்தன் ஆத்துல கூட அவன் என்ன தௌரோத்சவம் பண்றானோ, அவன் என்ன பால் கொடுக்கறானோ அப்படிதான் நான் இருக்கேன். அஸ்வதந்திர இவ, நான் சுதந்திர, நான் சர்வசக்தன், சர்வேஸ்வரன், சர்வஸ்வாமி, சர்வாந்தர்யாமி, பிரகிருதி புருஷன், நியாமகன், பக்தனையே நான் தான் படைச்சேன்.
இருந்தாலும் அவன் பக்திக்கு அவனுக்கு அடிமையாயிட்டான். யானை நினைச்சா அந்த யானை பாதையில சட்னி பண்ணி விடுறான். ஆனா அந்த யானை என்ன பண்றது, அவனுடைய பிரியத்துக்கு கட்டுப்பட்டு அவனிடத்துல வந்து தானே அது எங்க கட்டுறானோ அங்க வந்து நின்று அது தானே சலாம் போட்டு மண்டி போட்டு படுத்துக்கிறது. படுத்துட்டு அந்த யானை பாகனை தன் மேல ஏத்துறதுக்கு அவனுக்கு தோது கொடுக்கறது. அது போல தானே அந்த செயின் எடுத்து அவன் கையில கொடுக்கறது. அது போல தெய்வம் பிரியம் உள்ளவன் இடத்துல வசப்படுற. அகம் பக்தபராதீனோ ஹெஸ்வ தந்திர இவ த்விஜே சாதுவிர் கிரஸ்த ஹிருதயோ பக்தியாகம் ஏகயா கிராஹ்யா அப்படின்னா இல்லையாங்க, அதுதான் சாதுவிர் கிரஸ்த ஹிருதயா. சாதுக்களால என்னை பிடிச்சுட்டா, சாதுக்கள் என்னை பிடிச்சுட்டா. பக்தைகி பக்த ஜனப்பிரியா, பக்த ஜனங்களுக்கு நான் ரொம்ப பிரியமானவன். அவளுடைய இருப்பேன் நான் எங்க இருக்கேன், நாகம் வசாமி வைகுண்டே நான் யோகி ஹிருதயேரவோ தத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. நாகம் ஆத்மானம் ஆசாசி தத் பக்தை சாது விரும்பினா ஸ்ரீயம் சே ஆத்தியந்து பிரம்மன்னே ஏஷாம் சதிரகம் பராம். எனக்கு இப்ப சொன்னார் இல்லையா பகவான் முன்னாடி சொல்லும் பொழுது, நத்ததாமே பிரியதமோ ராஜன் ஆத்மயோனிகி நச்ச சங்கரஹா ந சங்கர்ஷணஹா ந ஸ்ரீஹி நைவாத்மா யதா பவான். ஓன உன் மேல வச்சிருக்கிற பிரிய நான் மகாலட்சுமி கிட்ட கூட வைக்கலடா அப்படிங்கிறார். பிரம்மாது கூட கிடையாது, சங்கரனுக்கும் கிடையாது. பிரகலாதனா அதுதான் சொல்றான், நான் இவாளான்னு கேட்கிறான் பிரகலாதன், அதை அப்படியே பெரட்டி கேட்கிறான். வாகம் ரஜ பிரபவ ஈஷ மோதிகேஸ்மின் ஜாத சுவேதர குலே தவானு கம்பா லாடனைக்காக பிரம்மா ஏங்கிறார், பரமேஸ்வரன் ஏங்கிறார், மகாலட்சுமியே தபசிருக்கா, அவளு கூட கிடைக்கலையே, நான் என்ன பாக்கியம் பண்ணிட்டேன். அதுக்கு ஆன்சர் இங்க கொடுக்கறான், நாகம் ஆத்மானம் ஆசாசி மத் பக்தை சாது விரும்பினா என்ன கூட விரும்பல, என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீயம்ச ஆத்தியந்திக்கியும் பிரம்மன் ஆத்தியந்திக்கு ஸ்திதியா இருக்கக்கூடிய வைகுண்டத்தை கூட நான் விரும்பல, ஸ்ரீயம் மகாலட்சுமியை கூட நான் விரும்பல, என்னுடைய சாட்சாத் என்னுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கூட நான் விரும்பல. ஏஷாம் கதி ரகம் பரா, ஏன்னா என்னுடைய பக்தர்கள் என்னையே கதியா நம்புறார்கள், அவர்கள் எனக்காக சர்வத்தையும் தியாகம் பண்றார்கள். ஏ தாராகார புத்திராப்தான் பிராணான் வித்தம் இமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதம் ஸ்தாம் தெத்து சகே. கிருஷ்ணன் சொல்றான் இந்த இடத்துல, ஏ தார ஆகார புத்திரே ஆப்தானு பிராணானு வித்தம் இமம் பரம், இத்தனையும் தியாகம் பண்றார், மனைவியை தியாகம் பண்ணிடுறார், புரந்தர இவரை போல கபீர்தாசரை போல பத்னியை கொண்டு அடகு வச்சுக்கிட்டார். தன்னுடைய ஆத்துக்கு ஞானேஸ்வரம் நாமதேவரும் வந்திருக்கா, அவளுக்கு நதியாராதனை பண்ணணும், கையில பணம் இல்லை, ஒரு பலசரக்கு கடைக்காரன் தப்பி கேட்டா அவன் கொண்டாட்டி அடகு வைட்டான், அடகு வச்சு போயிட்டார். அவன் அவளையே படல, கடைசியில மீட்டுன்னு வந்தது ராமச்சந்திரபுரம். ஏன்னா அவருக்கு யோகக்ஷேமும் மகாமியகமும் அவர் தானே எழுதியிருக்க, அதனால அழிச்சு வந்தார். ஆகார வீட்டை கொடுத்துட்டு போயிட்டார், பகவானுக்காக வீட்டை தியாகம் பண்ணிட்டு போயிட்டார். ஒன்பது கலசம் நவகோட்டி நாராயணனா இருந்தார் புரந்தரதாசன், தூக்கிட்டு போயிட்டார். அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வரகுரு உபதேச நிறவாகிதே, வியாசராஜரை போய் சரணாகிதினார். புரோகோ அனுகிரகேன குமான் பூர்ணகா பவத், பூர்ணத்துவம் குருவனுடைய கிருப்பையினால வந்து புத்திராபுரம் இந்த வீட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன், புத்திராப்தான் புத்திரனை தியாகம் பண்ணிட்டார். புத்திரன் யாராலையும் எதாலையும் தியாகம் பண்ண முடியாது, புத்திரனையே தியாகம் பண்ணிட்டார். சத்தியத்துக்காக ஏகாசி விரதத்துக்காக புத்திரனை தியாகம் பண்ணினார். தர்மாங்கதன் ருக்மாங்கதன்கிற ராஜா தர்மாங்கதன்கிற பிள்ளையை தியாகம் பண்ணினார். ஆப்தானு தன்னுடைய அத்தனை பந்துக்களையும் தியாகம் பண்ணிட்டு வந்தார். விபீஷணன்
பரித்தியக்தா மயாலங்கார் சர்வத்தையும் கொடுத்து வந்தார். குலசேகர ஆழ்வார் பாகவதால பரீட்ச பண்ணினா அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் விட்டு வந்துட்டார், ராஜ்யத்தையே விட்டு வந்துட்டார். நான் ரங்க யாத்திரை போறேன்னு கிளம்பி விட்டுட்டார். பிராணானி தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணார் ஜட்டாய். பித்தம் இமம் பரம் தன்னிடத்திற்கு அத்தனை சொத்தையும் மூன்று உலகத்தையும் மகாபலி தியாகம் பண்ணி அன்னையும் தியாகம் பண்ணிட்டார். இமம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுத்தங்களை உத்தவனை போல தியாகம் பண்ணினார்கள். பரதாழ்வாரை போல சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டார்கள், சர்வபலி தியாகம் பண்ணினார்கள். சித்தம் இமம் பரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். ஸ்ரீ ராமானுஜர் ஆசிரமத்தை தியாகம் பண்ணலையோ, சங்கரர் அம்மாவை தியாகம் பண்ணலையோ, பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார். ஏ தாராகார புத்திராப்தான் பிராணான் பித்தம் இமம் பரம். மேல்லோகத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னா அதுக்கும் அவர் வேண்டாம் தள்ளிட்டார். ஆறு ஆஞ்சநேயர், நீ வைகுண்டத்துக்கு வா, வைகுண்டத்துக்குலாம் நான் வல்லப்பா, வைகுண்டத்துல ராமாயணம் உண்டா, வைகுண்டத்துல ராமநாம அகண்ட ஜபம் உண்டா, வைகுண்டத்துல நீங்க ராமரா இருப்பேளா, கோதண்டத்தை வச்சுட்டு இருப்பேளா, பக்கத்துல சீதம்மா இருப்பாளா, நான் வந்து நமஸ்காரம் பண்ண முடியுமா, ராம 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 ராமன் ஜபம் உண்டா, இல்லைன்னா அப்புறம் நாங்க வந்து என்ன பிரயோஜனம். கித்வாமாம் இத்தனையும் அவர்கள் விட்டு எது தார ஆகார புத்திர ஆப்தானு பிராணான் பித்தம் இமம் பரம் எட்டையும் தியாகம் பண்ணினார். அத்தனையும் விட்டு மாம் சரணம் யாத்தாரா, என்னே சரணம், எதுக்காக இதெல்லாம் விட்டார்கள்னா எனக்காக விட்டார், நான் போனதுக்காக மத்ததெல்லாம் விட்டார்கள். அப்பேற்பட்டவாள கதம் தானு தெட்டு முத்சகே, அவர்களை நான் எப்படா விட முடியும், என்ன விலைக்கு வாங்கி வச்சுட்டாவா, என்ன சுதந்திரம் இல்லாதவனா பண்ணிட்டார்கள். அவளுடைய பக்தியில நான் கட்டுப்பட்டுட்டேன். மை நிர்பத்த ஹிருதயானா சாதவகா சமதரிசனாக, என்ன வந்து நிர்பத்த ஹிருதயாக என்ன ஹிருதயத்துல அவர்கள் கட்டி கொண்டு வச்சிருக்கார்கள். சாதவகா சமதரிசனாக துல்லியனிந்தாஸ்து தீர்மௌனி சமதுக்க சம சுக துக்கையோகோ சமஹா என்று சர்வத்தையும் சங்கத்தை நான் எனதுங்கிற எண்ணத்தை விட்டு எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறார்கள். சமபாவனை பிரகலாதனை போல இரண்யகசிப்பு அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் இரண்யகசிப்பு ஒழிக அப்படின்னு சொல்றாரு. நிர்வயிராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனேன்னு பகவானே சொல்றாங்க. மை நிர்பத்த ஹிருதயானா ஆதவகா சமதரிசனானா, அவர்களுடைய சமதரிசனம் ஆச்சரியமா இருப்பா, யாரையும் வேண்டியவன் வேண்டாதவன்னே அவ பாக்கல, எல்லாரையும் சுரூபமா பாக்குறார்கள். அப்பேற்பட்டவர்கள் வசி குருவந்தி மாம் பக்தியா சத்யகா சத்பதிமியதா, சமதரிசனத்தினால இந்த சமதரிசனம்ங்கிற ஒரு உயர்ந்த குணத்தினால என்ன அவர்கள் வசப்படுத்திட்டார்கள். அவர்களுடைய அந்த ஏகாந்த பக்தியில ஒரு எப்படி ஒரு பத்னி ஒரு புருஷனை தன்னுடைய பக்தியினாலையும் சேவையினாலையும் குணத்தினாலையும் வசப்படுத்துறாளோ அது போல வசப்படுத்துறான். ஒரு பாகன் ஒரு யானையை வசப்படுத்துறான், ஒரு ஒரு சிங்கத்தை அதை இது பண்றவன் அதை வசப்படுத்துறான், அதன் இடத்துல அதனுடைய அன்பை சம்பாதிக்கிறான். வைல்டு அனிமல் இடத்துல கூட அன்பை சம்பாதிச்சு அன்பை ஒரு தடவை கொடுத்துடுத்து ஹதயத்தை கொடுத்துடுத்துன்னா அவனை அதை கொடுத்துடுத்துறது. அது போல கொடிய மிருகங்களுக்கே அன்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் அன்புக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கண்ணன் தன்னையே கொடுப்பான் அப்படிங்கிறதுனால மை நிர்பத்த ஹிருதயாக சாதவகா சமதரிசனாகா. சமதரிசனம் அப்படிங்கிறது சாதுக்களுக்கு தான் வரும், சாதுக்களுக்கு தான் வரும். அவர்களுக்கு யாரும் வேண்டியவன் வேண்டாதவன்கிறதே கிடையாது, எல்லாரும் வேண்டியவன் தான், யாரையும் தள்ள மாட்டான் பாகவதம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சமதரிசனத்தினால வசி குருவந்தி என்ன அவர்கள் வசப்படுத்தி வச்சுக்கிறான். அவள்கிட்ட நான் ஏன்னா என் குணத்தை நான் அவள்கிட்ட பாக்குறேன். ஞானி துவாத்மைவ மேமதம், சமதரிசனம்னா என்னன்னா அந்த துர்வாசா சக்கரத்தை விட்ட பொழுதும் தன்னை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இல்லை, பயப்படல, துர்வாசா மேல கோபமும் அல்ல, திருப்பி வரும்பொழுது அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இல்லை, சக்கரம் காப்பாத்து அப்படின்னு அவரை பழி வாங்கணுங்கிற துடிப்பும் இல்லை, நன்னா வேணுங்கிற எண்ணமும் இல்லை. சாதவகா சமதரிசனம்,
சுக துக்கங்களையோ மான அவமானங்களையோ சீத உஷ்ணம் மானம் முதலிய விஷய சீதம் உஷ்ணம் முதலிய விஷயங்களையும் சமமா பாவிக்கிறவன் ஆண் என்றோ பெண் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ பிராமணன் என்றோ பிராமணன் அல்லாதவன் என்றோ ஜாத்தியினால உயர்ந்தவன் என்றோ ஹீனன் என்றோ தேசத்தினால உயர்ந்தவன் பணத்தினால உயர்ந்தவன் படிப்பினால உயர்ந்தவன் அழகினால உயர்ந்தவன் என்றோ உயர்வு தாழ்வு பார்க்காம சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் உள்ள இருக்கக்கூடிய வஸ்து நிர்தோஷம் ஜி சமம் பிரம்ம என்ற அந்த கிருஷ்ணனையே வாசுதேவகா சர்வம் ஜீனு பார்க்கக்கூடியவன் என்ன வசப்படுத்துறாங்க என்ன வசப்படுத்தி வச்சுருவான் நான் அவளுக்கு அடிமையாயிடும் வசீ குருவந்தி மாம் பக்தியா சஸ்திரியகா சர்பதீரியதா பகவான் இந்த காந்தா பாவத்தை எடுக்கிறான் இந்த காந்தா பாவத்துக்கு அவ்வளவு மதிப்பு பகவான் கொடுக்கிறான் மத்சேவையா பிரதீதஞ்சே சாலோக்கியாதி சதுஷ்டயம் பொதுவா மோட்சங்கள்ல பகவான் அடையிற விதத்துல பகவானே முதல்ல பகவானுடைய லோகத்தை அடையிறான் பகவானுடைய லோகத்துல அதே லோகத்துல அடையலாம் சாலோக்கியம் அப்புறமா சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் என்று நாலு நிலை ஆர்டர் வைகுண்டத்துக்கு வக போறது சாலோக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக வைகுண்ட பார்ஷதர்களை போல சதுர்புஜ மூர்த்தியாகிறது சாரூபியம் பகவானை போலவே ரூபம் மகாலட்சுமி மட்டும் கிடையாது அதுக்கு அப்புறமா பகவானிடத்துல சாமீபியம் நெருங்கி பகவானோட கைங்கரியம் பண்ணி பகவானோட இருக்கிறது அப்புறம் பகவானுடைய கலக்கர் அப்படிங்கிற எண்ணம் பிரம்ம பகவானுடைய சாயுஜ்யத்தை அடையிறது அப்படிங்கிற இந்த நாளையும் இது அவ ஆசைப்பட மாட்டோம் பக்தர்கள் ஏன்னா அங்க போனா பாகவதம் கிடைக்காது அங்க போனா கைங்கரியம் கிடைக்காது அங்க போனா பஜனை கிடைக்காது அங்க போனா சதாபஸ்யந்தி சூரையகா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் ஆனந்தமா பாடி கூடி ஆட முடியாது அப்படிங்கிறதுனால பத் சேவையா என்னுடைய சேவையினால பிரதீதஞ்ச சாலோக்கியாதி சதுஷ்டயம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் முதலியான இந்த நாளையும் தள்ளி நேச்சந்தி நேச்சந்தி சேவையா பூர்ணாகா பூர்ணாகா சேவையினாலே எனக்கு இந்த உலகத்துல அவர்கள் சேவைனா பக்தின் அர்த்தம் சேவைன்னா சாப்பிடுற சேவைன்னு வச்சு கூட சேவைனா பக்தின் சேவானு ரூப முதையோ நபராபரத்துவம் பிரகலாத் சேவைக்கு பகவான் வசப்படுறான் சாதவோ நேச்சந்தி சேவையா பூர்ணாகா துதோன்யத்து கால விக்ருதம் ஏட்டா அவர்கள் சாதோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுத்தியத்துக்கே ஆசைப்படலாம் காலத்தினால அழியக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஆபிரம்ம போனான் லோகாகா புனராவர்த்தினோ அர்ஜுனாங்கிற நடுவுல இருக்கக்கூடிய லோகங்களுக்கோ பிரம்ம லோகத்துக்கோ இல்ல அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சொர்க்க லோகத்துக்கோ இல்ல அனிமாதி சித்திகளுக்கோ இல்ல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துல மாறக்கூடிய போஸ்டுக்கோ அவன் ஆசைப்படுவானா புத்தோன்யத்து கால வித்திருத்தம் காலத்தினால அழியக்கூடியதுக்கு அந்நியத்து கால காலத்தினால அழியக்கூடிய அந்நிய விஷயங்களுக்கு அவன் ஆசைப்படுவானா அவன் அவன் சாலோக்கியாதி சத்துஷ்டயத்துக்கே அவன் ஆசைப்படல கிருஷ்ணன் போதும் இருக்கான் என் இடத்துல பக்தி பண்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவன் இடத்துல போய் நீ எதை கொடுத்த அவன் எதுக்குமே வசிய மாட்டான் அவன் எதுக்குமே வசிய மாட்டான் அதனால அவனை நீ விலைக்கு வாங்க முடியாது ஏன்னா அவன் என்ன விலைக்கு வாங்கிட்டான் நீ எச்சந்தி சேவையா பூர்ணாகா புதோன்யத்து கால வித்ருதம் அது சாதுக்களுக்கும் எனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கோ சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தே நஜானந்தி நாகம் தேவியோ மனாந்தபி சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுக்களுடைய ஹிருதயம் என்னது சாதுக்கள் எப்படி பாக்குறாளோ நான் எப்படி பிரஜைகளை பாக்குறனோ அதே போலவே சாதுக்கள் பார்ப்பான் கருணை ஜாஸ்தியாவே பார்ப்பான் நானாவது அவளுக்கு வந்து அவளுடைய கர்மா எப்படி இருக்கு அவளுக்கு பக்குவம் அல்ல அப்படின்னு பார்ப்பேன் சாதுக்கள் கருணையே வைப்பான சாதுக்கள் அம்மா மாதிரி பகவான் அப்பா மாதிரி அதனால சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாது நாம் ஹிருதயம் துவகம் சாதுக்களுடைய ஹிருதயத்துல நான் தான் இருக்கேன் என்னுடைய ஹிருதயத்துல சாதுக்கள் தான் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தெரிகிறவங்க தவிர அம்மா அப்பான்னு தனியா தெரிகிறவங்க தவிர ஆனா பெற்றோர்
பிதரோ சேர்ந்தார் பார்வதி பரமேஸ்வரால் பிரிக்க முடியுமோ? அதனால சாதகோ ஹிருதயம் மஹ்யம் சாது நாம் ஹிருதயம் து அகம். சாதுக்களுடைய ஹிருதயத்துல நான் தான் இருக்கேன், சாதுக்களுடைய ஹிருதயம் என்னுடையது, அதனால எங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது. மதன் எத்தே நஜானம் என்ன தவிர அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தவிர அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே? மத அந்நது தே நஜானம் அவளை, நீ ஏதாவது ஒரு விஷயம் உலகத்துல புதுசா இது வேணுமா அது வேணுமா அவ அது நினைக்கவே மாட்டான். மத தே நஜானம் என்ன தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியுமோண்ணா? எனக்கும் அவளை விட்டா நாகம் தேப்பியோ மனாகவி, நானும் அவளை தவிர வேற எதையும் நினைக்கிறது கூட கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா, வசீகுருவந்தி மாம் பக்தியா சஸ்திரியகா சத்பதிங்க, அவர்கள் என்ன அப்படி வசப்படுத்தி வச்சிருக்கான், என்ன வேற ஏதாவது நினைக்கிறதுக்கு எனக்கு கேப் விட்டாதானவா? கேப் விடாம என்ன பஜனை பண்ணிட்டே இருந்தா நான் எப்படிதான் வெளியில போறது? வேற என்ன என்ன ஒர்க் தான் நான் பண்றது? அதனால சாதுவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தே நஜானந்தி நாகம் தேப்பியோ மனாகபி. உபாயம் கதையிஷ்யாமி தவ விப்ரஸ்ருணுஸ்வதது. உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன், நீ வந்து அம்பரிஷனையே போய் சரணாகதி. நாபாக தனயம் திருபம், நாபாகனுடைய பிள்ளையான அம்பரிஷனையே போய் சரணாகதி பண்ணு. க்ஷமாபய மகாபாகம், அவன் உன்னை க்ஷமிப்பான், உன்னை காப்பாற்றான். தத்த சாந்தி பவிஷ்யம், உனக்கு சாந்தி உண்டாகும். பாகவதாளுக்கு பண்ணின அபச்சாரம் பாகவதாளுடைய திருவடியில தான் நீ போய் விழணும். உலகத்துல எந்த அபச்சாரத்துக்கும் பலன் உண்டு, எந்த அபச்சாரத்துக்கும் பரிகாரம் உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு பலன் கிடையாது. குருவாசா திருப்பி வந்தா அம்பரீஷன் அவரை சரணாகதி பண்ணினான், அம்பரீஷன் சுதர்சன சக்கரத்தை சாந்தி பண்ணினான். குருவாசா அம்பரீஷனுடைய பெருமையை தன் வாயால் சொன்னான். அகோ அனந்த தாசானாம் மகத்துவம் திருஷ்டமத்யமே கிருதாகசூமி யத்ராஜன்னி மங்களானி சமீகசே. நான் உனக்கு துன்பத்தை பண்ணினேன் கிருதாகசம், ஆனால் நீ எனக்கு மங்களானி சமீகசே, நீ எனக்கு மங்களத்தை பண்ணிட்டியப்பா. என்ன காரணம்? என்ன பஜனை பண்ண வச்சுட்டியே, என்ன வைகுண்டம் போய் பெருமாளோட பேசுறதுக்கு வச்சுட்டியே. ஓ, வேறுபட்ட எல்லாருக்கும் அபாபா உயிர் வெள்ள கட்டி, ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லையே, விலகவே இல்லையே அவனுடைய இடத்துல இருந்து, ஈக்குலி பிரியத்திலிருந்து விலகலையே. அதனால துஷ்கர கோனு சாதுனாம் துஸ்தியஜோபா மகாத்மனாம், சாதுக்களுக்கு எதுதான் துஷ்கரம், எதுதான் அவளால செய்ய முடியாது. சரீரம்தான் இருக்கிறதுலயே ஒஸ்தி, அவளுக்கு சரீரத்தையே தியாகம் பண்றதுக்கு புரிஞ்சுட்டியே. துஷ்கரக்கோனு சாதுனாம் துஸ்தியஜோவா மகாத்மனம், எதுதான் அவர்களுக்கு துஸ்தியஜகா, எதுதான் அவர்கள் தியாகம் பண்ண முடியாது அவளால, எதைத்தான் அவளால சாதிக்க முடியாது? அவளுக்கு என்னதான் ஆசை, அவ எதைதான் ஆசைப்பட்டு அடையாம இருந்திருக்கா, எந்த விஷயத்தான் ஆசைப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா? காரணம் என்ன அப்படின்னா, ஏய் சங்கிரகீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ ஹரிஹி, ஏஹி சங்கிரகீதோ பகவான், பகவானே பிடிச்சு வச்சுருக்காடாதா, பகவானே அவ விஷயத்துல சந்தோஷப்பட்டிருக்கான். அந்த பகவான் சந்தோஷப்பட்டுட்டானோ அவ என்ன உலகத்துல வேற எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறி சங்கிரகீதோ பகவான், பகவான் யாரால பிடிக்கப்பட்டு வச்சிருக்கானோ அந்த பாகவதாளுக்கு உலகத்துல ஆக வேண்டியது என்னடா இருக்கு? ஏய் சங்கிரகீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபாம் ஹரிஹி, சாத்வதாம் ரிஷபோ ஹரி, சாதுக்களுக்கு தலைவனான ஹரி அவர்கள் ஹிருதயத்துல சுப்பிரதிஷ்டிதமா வச்சிருக்கிறார்கள். ஹரியினுடைய பெருமை என்னன்னா, யன்னாம ஸ்ருதி மாத்திரேண உமான் பவதி நிர்மலஹா தஸ்ய தீர்த்த பத கிம் வா தாசானாம் அவசிஷ்யசே அவசிஷ்யதே. எந்த பகவானுடைய ஹரி ராம கிருஷ்ணங்கிற திருநாமத்தை நினைச்ச மாத்திரத்துல, யன்னாம ஸ்ருதி மாத்திரேன உமான் பவதி நிர்மலஹா, ஒரு மனிதன் பூர்ணமாயிடுறான், நிர்மலமாயிடுறான், வாசனைகள் அற்று போயிடுறானோ, தஸ்ய தீர்த்த பதகா பேர்பட்ட கங்கா ஜனகரான அந்த பகவானுடைய பாதங்களை, சத்ய தீர்த்த பத கிம்பா தீர்த்த பதகா தாசானாம் கிம்பா அவசிஷ்ய,
அவசிஷியத்தை அவர்களுக்கு வேற என்னடா வேணும்? பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணினவர்கள் உலகத்துல வேற விஷயத்துக்கு ஆசைப்படுவார்களா? ராஜன்னை அனுகிரகீதோகம் பொய்யா அதி கருணாத்மனா, இன்னைக்கு நான் அனுகிரகிக்கப்பட்டேன். பொய்யா அனுகிரகீதாகம், நான் ஐ ஃபீல் பிளஸ்ட் டுடே. பொய்யா அதி கருணாத்மனா, அதி கருணாத்மனாவான உன்னால நான் உன்னை பார்த்தது எனக்கு சந்தோஷம்டா. என்ன காரணம் அப்படின்னா, உன்னிடத்துல பகவான் எஸ்ஏ பிரசன்னோ பகவான், உன்னிடத்துல பகவான் அப்படி பிரசன்னமா இருக்கான். பகவான் தன் வாயால என்கிட்ட சொல்லிட்டான், நாபாக தனையும் விருப்பம் அப்படின்னு உன்னை அம்பரீஷனை போய் பாருன்னு ஸ்ரீயப்பதியான வைகுண்டபதியும் உன் பேரை சொன்னான்டா. உனக்கு தெரியுமா, நான் கேட்டு வரேன், அப்பேற்பட்ட உன்னுடைய மகாத்மியம் அபோ அனந்த தாசானாம், அனந்தனுடைய தாசன் இல்லையா நீ, மகத்துவம் திருஷ்டமத்தியமே அதை பண்ணால பார்த்துட்டேன். உன்னுடைய பெருமை என்னங்கிறத பகவான் வாயாலையும் கேட்டுட்டேன், நானே பார்த்துட்டேனே. நான் வந்து வேறுபட்ட ராஜயோகம் பண்ணின ஒரு ரிஷி, நான் வந்துட்டு பேய் துரத்தினோட பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடினேன், உயிர் அவனுக்கு எனக்கு அவ்வளவு வெள்ள கட்டி. ஆனா நீயோ அஞ்சபட்ச பரமாண்டம் சாப்பிட்டு குடும்பஸ்தனாய் இருந்தோம், ஆனா நீ அந்த பேயை கண்டு பயப்படல, சக்கரத்தை கண்டு பயந்தேன், அப்ப எனக்கு ஃபியர் போகலையே. எனக்கு அப்ப இந்த ஃபியர் எப்ப போகலையோ, எப்ப உனக்கு உலகத்துல இருந்து அந்த ஃபியர் இல்லையோ, அப்ப உன்னை பார்த்ததுல எனக்கு அனுகிரகம். ராஜன் அனுகிரகீதோகம் பொயாதி கருணாத்மனா, மதகம் பிருஷ்டத கிருத்வா பிராணாயின்மே அபிரட்சிதாக. நான் பண்ணின பாபத்தை பின்னாடி தள்ளிவிட்டு என்ன ரட்சிச்சுட்டேன். பேர்பட்ட ஒரு பாக்கியம் உன்னை பார்த்து தரிசன ஸ்பரிசன ஆலாபன இதெல்லாம் உன்னோட பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன். பேர்பட்ட பாக்கியம் எங்க கிடைக்கும் என்று கொண்டாடினார். கொண்டாடி மூன்று உலகங்கள்லையும் பிரம்மலோக பரியந்தம் இந்த அஜாமில இந்த அம்பரீஷ சரித்திரத்தை துர்வாசாவே உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றார். அம்பரீஷஸ்ய பூபதேகே இத்தியேதது புண்ணியம் ஆக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேகே சங்கீர்த்தயன்னு அனுத்தியாயம்னு பக்தோ பகவதோ பவேத்து. யார் இந்த துவாதசி புண்ணிய காலத்துல தினங்களுக்குள்ளே துவாதசி மிகவும் ஹரிக்கு உகந்தது. ஏகாதசி துவாதசி ஏகாதசி விரதம் துவாதசி பாரண துவாதசியில தான் அம்பரீஷன் காரண விட்டு போய் துர்வாசா வர வரைக்கும் காத்துட்டு இருந்தார். துவாதசியில்தான் பகவான் தன் வாயால அம்பரீஷனுடைய பேரை சொன்னார், அம்பரீஷனுடைய பெருமையை கொண்டாடினார் அப்படிங்கிற உயர்ந்த புண்ணியமான இந்த சரித்திரம் பாகவதத்துல பகவான் தன்னுடைய பக்தர்களை கொண்டாடக்கூடியதான ஆச்சரியமான கிரந்தமா இருக்கிறதுனால பகவத்கீதையிலையும் பகவான் தன் வாயால பகவானுடைய குணங்களையே உபன்யாசம் பண்றதுனால அதுக்கு சாமியமா பாகவதத்துல வரக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் பகவான் வாச்சே பகவானே தன்னுடைய பக்தர்களுடைய பெருமையை வாயார உபன்யாசம் பண்றாரோ அதை எடுத்து சொல்றதுல நமக்கு ஒரு பாக்கியம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோபிகா ஹரே ராம ஹரே ராம ராம ராம் ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 கிருஷ்ண